ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுகர் அண்ட் ஸ்பைஸ். இன்றைக்கி நம்ம கிச்சனில் நீங்கள் பார்க்க போகிற ரெசிபி நல்ல ஒரு காரசாரமான மொறுமொறுப்பான காரப்பணியாரம். எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாங்க. இதுக்காக நீங்கள் தனியாக மாவு அரைச்சி கஷ்டப்பட தேவையில்லைங்க, வீட்டில் உள்ள இட்லி மாவு வச்சு ஈஸியாக பண்ணிடலாங்க. வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்கிறது அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். வாங்க இந்த பணியாரம் எப்படி செய்கிறது அப்படின்றத பார்க்கலாம். இப்போ அந்த பணியாரம் செய்கிறதுக்கு ஒரு அரை கிலோ அளவுக்கு புளிச்ச இட்லி மாவு எடுத்துருக்கேங்க. இது கூடவே தின்னாக கட் பண்ணி வச்சுருந்த மூணு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். ஒரு கை அளவுக்கு கட் பண்ணி வச்சுருந்த கொத்தமல்லி தழை சேர்த்துக்கிறேங்க. கொத்தமல்லி தழை கொஞ்சம் நிறையா சேர்த்து செஞ்சு பாருங்கள், நல்லாயிருக்கும். ரெண்டு கொத்து கருவேப்பிலையும் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு மூணு பெரிய வெங்காயம் இதே மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். பெரிய வெங்காயத்துக்கு பதிலாக நீங்கள் சின்ன வெங்காயம் வேணால் கூட சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் சேர்க்கக்குள்ள இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்குங்க. நல்லா இது மாதிரி உதுத்துட்டும் சேர்த்துக்கோங்க. பணியாரத்துக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாங்க. இப்போ ஒரு கடாய் அடுப்பில் வச்சுக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேங்க. எண்ணெய் சூடியனதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா வெடித்ததுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உளுந்து சேர்த்துக்கிறேங்க. உளுந்து நல்லா சிவந்து வந்ததுக்கப்புறம் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கிறேன். நல்லா சீரகம் அந்தளவுக்கு பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம பணியாரத்துக்காக ரெடி பண்ணி வச்சுருந்த மாவில் மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இதுக்காக நீங்கள் வெங்காயம் வதக்கி தான் செய்யணும் அப்படின்றதெல்லாம் இல்லை. பச்சை வெங்காயம் போட்டு செய்யக்குள்ளே டேஸ்ட் வைஸ் ரொம்ப நல்லா இருக்குங்க. இதில் நீங்கள் கேரட் வேணுன்னா கூட துருவி போட்டுக்கலாம். நல்லா கலந்துட்டுக்கோங்க. மாவோட கன்சிஸ்டன்சி பார்த்திங்கன்னா நல்லா இந்தளவுக்கு இருக்கணுங்க. இப்போ ஒரு பணியாரக்கல் அடுப்பில் வச்சுக்கிறேன். கல் சூடு ஏறட்டுங்க. நல்லா சூடு ஏறினதுக்கப்புறம் ஒரு கால் குழி அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய்க்கு பதிலாக நீங்கள் நெய் வேணுன்னா கூட சேர்த்துக்கலாங்க. குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்குறதா இருந்தால் கொஞ்சம் நெய் சேர்த்து செஞ்சு கொடுங்க, ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ ஒவ்வொரு குழியிலையும் முக்கால் குழி அளவுக்கு மாவு சேர்த்துக்கோங்க. நீங்கள் இதை ஊத்தப்பம் மாதிரி கூட செஞ்சு கொடுக்கலாங்க, இன்னும் நல்லாயிருக்கும். எப்போதும் மாவு வரைச்சு நம்ம இட்லி தோசை செய்கிறதுக்கு பதிலாக என்றைக்காவது ஒரு நாளைக்கு இது மாதிரி வித்தியாசமாக பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இதை நீங்கள் வந்து இனிப்பு பணியாரம் மாதிரி கூட செய்யலாங்க. நல்லா ஒன் சைடு வேக விட்டு இது மாதிரி திருப்பி போட்டுக்கோங்க. ரெண்டு பக்கமும் நல்லா கோல்டன் ப்ரௌனாக வர வரைக்கும் வேகட்டுங்க. இப்போ பாருங்கள், நல்லா இந்த அளவுக்கு சிவந்து வெந்து வந்ததுக்கப்புறம் ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்துக்கலாம். ஃப்ளேம் மீடியமாகவே வச்சு வேக வைங்க. அப்போ தான் நல்லா வெளியில் நல்லா கிறிஸ்பியாக இருக்குங்க, உள்ளே சாஃப்டாக இருக்கும். ஃப்ளேம் ஹையில் வச்சிங்கன்னா ஒரு மாதிரி கருகி போன மாதிரி இருக்குங்க. இப்போ ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்துக்கலாங்க. இதே மாதிரி நம்ம எடுத்து வச்சுருக்க மாவு எல்லாத்தையுமே பணியாரமாக சுட்டு எடுத்துக்கோங்க. இந்த பணியாரம் சாம்பாரோட மட்டும் இல்லைங்க, நல்ல சட்னி காரசாரமாக சட்னி வச்சு சாப்பிட்டக்குள்ள ரொம்ப அருமையாக இருக்குங்க. இந்த பணியாரத்துக்கு சைடிஷாக ரெண்டு வகையான சட்னி பண்ணியிருக்கேங்க, நிலக்கடலை சட்னியும் மிளகாய் சட்னியும். இதனோட ரெசிபி அடுத்த வீடியோவில் அப்லோட் பண்ணுறேங்க. நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள். ரொம்ப டேஸ்டியாக இருந்ததுங்க. கண்டிப்பாக இதே ரெசிபியை நீங்களும் செஞ்சு பாருங்கள். இப்போ பாருங்கள், பணியாரம் எந்தளவுக்கு சாஃப்டாக இருக்குதுன்ட்டு பிச்சு காட்டுறேன். உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்குங்க, வெளியில் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இந்த பணியாரத்துக்கு எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக ஊற்றி செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ரெசிபி உங்கள் எல்லாத்தையுமே கண்டிப்பாக பிடிச்சதாக இருக்கும்னு நினைக்கிறேங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா வீடியோ கீழே மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுற அனைவருக்கும் மிகவும் நன்றிங்க. மீண்டும் ஒரு புதுமையான ரெசிபியோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.